from Asma's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாவ் பாஜி மசாலா தான் செய்ய போறோம். இது கடையில இருந்து வாங்குன மாதிரி தெரியுதுல, நம்ம இதை வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒரு கடாய் வச்சிருக்கேன், ஹாஃப் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணியிருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்னதாக ஒரு கேப்சிகம் கட் பண்ணியிருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். மூணு பீன்ஸ் பொடியாக நறுக்கியிருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை வேக வச்சு மேஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதோட கேப் போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வெஜிடேபிள் வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம இதை மேஷ் பண்ணிக்கலாம். மசாலாவில் நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், பாவ் பாஜி மசாலா 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி நடுவில் மட்டும் நம்ம கேப் பண்ணிக்க போகிறோம். இந்த சென்டரில் தான் நம்ம இப்போது மசாலாவை ஆட் பண்ண போகிறோம். அந்த மசாலா தான் இந்த பாவ் பஜ்ஜிக்கு. இப்போது கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் பாவ் பஜ்ஜி மசாலா தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, கொஞ்சமாக கொத்தமல்லி. இப்போது சின்னதான வெங்காயம் 2 கட் பண்ணியிருக்கேன் பொடியாக, அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நடுவுலேருந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே எல்லா மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 1/2 ஸ்பூன் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த கலர் வேணும்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன், எகெயின் கொஞ்சம் வாட்டர் போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம மறுபடியும் மேஷ் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். இது ஒரு பேஸ்டான பதத்துக்கு வரும். பாருங்கள், மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர், சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், பாவ் பஜ்ஜி மசாலா 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நம்ம பன்னை இதில் டோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ரெண்டு பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப பெரிய ப்ராசஸ் மாதிரி தெரியும். இது நீங்கள் ரொம்ப வீட்டில் சுலபமாக செஞ்சிடலாம். பாருங்கள், சட்டன ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கார்னிஷிங் பண்ணிக்கோங்க. உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். இந்த பாவ் பாஜி மசாலா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். Thank you for watching.